நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது அவையை அவமதிப்பதாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தை முடக்குவதை அமளியில் ஈடுபடும் உறுப்பினர்கள் தங்களுக்கான உரிமையாக கருத முடியாது என்று கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அண்மையில் அலுவல்கள் ஏதும் நடைபெறாமல் எதிர்க்கட்சிகளால் முடக்கப்பட்ட நிலையில் குடியரசு துணைத் தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நமது சட்ட விதிமுறைகளில் நாடாளுமன்ற இடையூறு ஏன் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த முடக்கம் மிகப்பெரிய கவலையை அளிப்பதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அனைவரும் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய கலாச்சாரத்தில் பெண்கள் கடவுளாக பாவிக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு பெண் சமத்துவம் குறித்து பாரதியின் வரிகளையும் சுட்டிக்காட்டினார். பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் சுப்பிரமணிய பாரதி. ஐ பே மை ட்ரிபியூட்ஸ் டு கிரேட் சன் ஆஃப் திஸ் கிரேட் கண்ட்ரி. ஹிஸ் எவோகேட்டிவ் போயட்ரி அண்ட் ரைட்டிங்ஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஃபியூசிங் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் அமாங் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ இந்தியா. Rightfully, he was conferred the title of National Poet by the Government of India.